வெல்கம் டு பென்ட்ரி ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போகிறோம். அதுவும் மென்டல் அபிலிட்டியில் பர்சன்டேஜ் மட்டும். நீங்கள் 2019 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ்லேருந்து மட்டும் 93 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா, ரொம்ப பின்ன வேணாம். 2019 2020 வரைக்கும் போதும். சரியா, மென்டல் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 6வது-10 நியூ புக்ஸ் மட்டும் படிங்க, அது மட்டும் போதும். மற்ற மார்க்கெட்டில் இருக்க எந்த புக்ஸும் வேணாம். சரியா, அதில் எல்லாமே விஷயமும் இருக்குது. ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தட் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். சரியாங்க. சரி, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவோம். முதல்ல 2020 நான் சால்வ் பண்ணுறேன். சரியா, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்லேருந்து 2 to 3 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குங்க. சரியா, உங்களுக்கு லக் இருந்ததுன்னா நிறையா கொஸ்டின் கூட வரும். 4 கொஸ்டின் கூட வந்திருக்கு பாருங்கள் ஏஎஸ்ஓவில். சரியா, பட் 2 to 3 தான் ஆவரேஜ். சரி, ஓகே. எனிவே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். முதல் கொஸ்டின், பிருந்தா செக்யூஸ் 85%, 86%, and 84% marks in the test papers with 100, 150, 200 respectively marks. The percentage of this aggregate is. இதை பார்க்குறதுக்கு ஈஸி மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் கேல்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. அதுக்கு தான் ப்ராக்டிஸ் வேணுங்கிறது. சரியா, முதல்ல பர்சன்டேஜை மாற்றிக்கோங்க. இந்த 100லாம் எதுன்னு தெரியுதா? 100, 150, 200லாம் எதுன்னு தெரியுதா? இந்த 100, இந்த 150, இந்த 200. பர்சன்டேஜ்லாம் 85, 86, 84. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பர்சன்டேஜ் கிளாஸில். பர்சன்டேஜ்னால் ஒன்றும் இல்லை, சம்திங் பை 100 தான் பர்சன்டேஜ். அதுதான் அப்படியே 85% பை 100 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ வி ஃபைனலி காட் த வேல்யூஸ். ஸோ பர்சன்டேஜ் ஆஃபீஸ் அக்ரிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ 85 129/168 பை டோட்டல் வேல்யூ 100, 150, 200 into 100 போட்டிங்கன்னா we will get percentage. சரிங்க. இது இந்த கொஸ்டின் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ டே இஸ் 10 hours. அப்போ ஒரு டேயில் எத்தனை ஹவர்ஸ் இருக்குது? 24 மணி நேரம். சரியா, நீங்கள் ரயில்வே டைமை வச்சுக்கிட்டு 12 மணி நேரம்னு எழுதிடாதீங்க. சரியா, 24 மணி நேரம் இருக்குது. ஸோ 10/100 24 into 100. 10 என்னன்னு தெரியுதா? இந்த 10 டே தான் 24ன்னு எழுதுகிறோம். சரியா, இது பாக்டீரியா மொத்தம் 10,000. அது ஃபஸ்ட்டு ஹவரில் 5% இன்க்ரீஸ், 8% டிக்ரீஸ். ஸோ அடுத்தது 10% இன்க்ரீஸ். சரியாங்க, அதாவது +5% இன் ஃபஸ்ட் 1 hour, செகண்ட் ஹவரில் -8%, third hourல ப்ளஸ் 10%. இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இங்கே மைனஸ் போட்டிருக்கோம், அது குறையுது, அதனால் சரி அதை அப்படியே 10,000ல் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும், 105 அப்போ 92 110 அப்படியே போடுங்க. We will get 10,626. சரிங்க, இந்த 92 எப்படி வந்தது, 100 மைனஸ் 8% டிக்ரீஸ் ஆகுது இல்லையா, அதனால் 92. மற்றதுலாம் ப்ளஸ், அதனால் ப்ளஸ் 5 ப்ளஸ் 10 போட்டுக்கிட்டோம். இது ரொம்ப சிம்பிள் தான். 8.5 meters is what percentage of இது அப்படியே கீழே போட வேண்டியதான். 8/11 1/3 இன்ட்டு 100 பர்சன்டேஜ்னாலே இன்ட்டு 100 போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 17/2 வரும். ஏன்னா 8 2s are 16, 16 + 1 17, 17/2 11 × 3 33, 33 + 1 34/3 இன்ட்டு 100. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் we will get 75% as answer. அதெல்லாம் ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் நீங்களே பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்துக்கோங்க, இந்த கொஸ்டினை கேர்ஃபுல்லாக படிக்கணும். த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஃப் எக்ஸ் பர்சன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் 50. சரியா, எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணுங்க. ஸோ 20% × x = 50. 20%னாலே இப்படி இருந்தாலே நான் எப்படி எழுதலாம்னு சொன்னேன், பை 100. பர்சன்டேஜ் இஸ் நத்திங் பட் எனி திங் பை 100. இங்கே 20% இருந்தனால 20/100 into x is equal to 50. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஆக்சுவலாக இது வந்து ப்ராஃபிட் லாஸ் மிசலேனியஸ் டாப்பிக்கில் தான் வரும், பட் எனிவே நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். அருண் பைஸ் ஏ கலர் டிவி செட் ஆஃப் 15,000, செல்ஸ் இட் அட் ஏ லாஸ் ஆஃப் 15%. வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த செட்? ரொம்ப சிம்பிள், லாஸில் விற்கிறாரு அப்படின்னா என்ன, -15%. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரியா, ஸோ 100 - 15, ஸோ 85%ல் தான் ஒரு விற்கிறோம். ஸோ 15,000 × 85%. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜ் இஸ் நத்திங் பட் பை 100. ஸோ 85/100 00 will be cancelled. 150 × 85 will get the answer. இது நம்ம பாட் மாஸில் பார்த்துருக்கோம். ஆஃப்னா ஒன்றும் இல்லை, மல்டிப்ளிகேஷன் தான். ஆஃபுக்கு பதிலாக நம்ம இன்ட்டு போட்டுக்க வேண்டியதான். ஸோ பர்சன்டேஜ் எப்படி எனிதிங் பை 100, அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுத்தையும் அங்கே அப்ளை பண்ணுங்கள். 75/100 வரும் இன்ட்டு 40, அவ்வளோதான். ஒரு ஜீரோ போயிடும். சரியா? 0.75. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ 7.75 போட்டிங்கன்னா 0.3 வரும். சரியா? இது வந்து ஃபார்முலா இருக்குது, நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். ஏ மிஷின் டிப்ரிஷியேட்ஸ்னால் என்ன? குறையுது. சரியா? அந்த தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இங்கே குறைகிறதுன்னு சொல்லி தமிழில் நீட்டாக இருக்குது. அதை நம்ம டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ் பக்கத்தில் இருக்குது. மீனிங்ஸ்லாம் டக்கு டக்குன்னு நமக்கு புரிஞ்சிடும். சரி, இதோட ஃபார்முலா என்ன? P×1 - R/100 என்ன? என்ன நமக்கு தெரியும்? 3 years இதான் என்ன இல்லையா? கரெக்டாங்க. இது R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது P. அப்படியே போட்டிங்கன்னா டோட்டல் வேலையும் கிடச்சிடும். சிம்பிளிஃபிகேஷன் தான். சரி, இங்கே பாருங்கள். இது வந்து இட் இஸ்னா ஆஃப் இட் இஸ்னா என்ன? ஈக்குவல் டு. சரியா? ஃபைன் த டோட்டல் அமௌண்ட் இஃப் 15% ஆஃப் இட் இஸ் 3000. அதாவது x×15% வந்து எவ்வளோவா? 3000. கரெக்டாங்க? சொல்லியிருக்கிறது அப்படியே நான் எழுதியிருக்கேன். நமக்கு தெரியும் பர்சன்டேஜ்னால் ஒன்றும் இல்லை, by 100. இந்த கேஸில் 15% இருக்குது, 15/100, அவ்வளோதான். So x×15/100 equal to 3000. x மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு அந்த பக்கம் எல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா டோட்டல் வேலையை கிடச்சிடும். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங் சம் தான், ஆனால் கரெக்டாக கொஸ்டினை படித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி தான். இன்றைய கிளாஸ் 40% ஸ்டூடெண்ட் ஆர் பாய்ஸ். பாய்ஸ் வந்து எவ்வளோ? 40%. 60% ஆஃப் கேர்ள்ஸ் ஆர் ரேங்க் ஹோல்டர். 60% கேர்ள்ஸ் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 60% ஆஃப் கேர்ள்ஸ் ஆர் ரேங்க் ஹோல்டர். கொஞ்சம் பெண்கள் இருக்காங்க, அதில் 60% தான் ரேங்க் ஹோல்டர்ஸு. 40% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரேங்க் ஹோல்டர். இது பொறுத்த மொத்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டில் 40% ஆர் ரேங்க் ஹோல்டர். சரியாங்க? அந்த கேர்ள்ஸ் உங்களுக்கு புரியலனாலும் இந்த சம்ம சால்வ் பண்ண முடியாது. டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 50. ஸோ மொத்தம் எவ்வளோ பாய்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாமா? எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாம்? 50 × 40% ஆஃப் த பாய்ஸ் என்னது? 40% நத்திங் பட் 40/100 போட்டிங்கன்னா மொத்தம் 20 பாய்ஸ் இருக்காங்க. ஸோ எத்தனை பெண்கள்? 30. ஏன்னா டோட்டல் 50, ஆண்கள் 20ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 30, அவ்வளோதான். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் வித் ரேங்க்னு கேட்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ரேங்க் ஹோல்டர்ஸ் இந்த கிளாஸ் எவ்வளோ? 40%. இப்போ தான் நம்ம பார்த்தோம். சரி, அந்த லாஸ்ட் லைன் கொஷனில் 40% ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரேங்க் ஹோல்டர்ஸ். இப்போ 20% வந்து 20 பேர் வந்து ரேங்க் ஹோல்டராக இருக்காங்க. எவ்வளோ? மொத்தம் 50ல் 20 பேர் ரேங்க் ஹோல்டரு. இதில் முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். மென் எவ்வளோ? 20. கேர்ள்ஸ் எவ்வளோ? 30. சரியா? அப்புறம் இன்னொன்று நமக்கு தெரியும் கொஸ்டின்ல என்னது, 60% ஆஃப் த கேர்ள்ஸ் ஆர் ரேங்க் ஹோல்டர். சரியா? அந்த லைன் நம்ம பார்த்தோம். ஸோ 30ல் 60% எவ்வளோ? 30 × 60/100. 0 0 கேன்சல் ஆயிரும், 18. ஸோ 30 பெண்களில் 18 பேர் வந்து ரேங்க் ஹோல்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் த ரேங்க். மொத்தமாக 20 பேர் தான் எவ்வளோ ரேங்க் ஹோல்டர்ஸே. ஸோ அதில் 18 பேர் பெண்கள்லேயே இருந்துடுறாங்க. ஸோ மீதி எவ்வளோ பேர்? 2 பேர் தான் பாய். 2 பேர் தான் பாய்ஸில் ரேங்க் ஹோல்டர்ஸ். சரியா? சரி, கொஸ்டின் கேட்குறதுலையாவது பாய்ஸ் அதிகமாக போட்டிருக்கலாம். அவங்க ரியாலிட்டியை தான் கொஸ்டினாக கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து லக்கி கொஸ்டினுங்க. தெரியும், இதெல்லாம் பார்த்த உடனே அடிச்சிடலாம். டோட்டல் வந்து 80 பசங்க. அதில் வந்து பாய்ஸ் எவ்வளோ? 65%. கேர்ள்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் 60 × 65%னா இன்னொன்று 65/100. ஏன்னா 65% இஸ் நத்திங் பட் 65/100. 1 0 1 0 கேன்சல் ஆயிரும். 4 2s are 8, 5 2s are 10, 1 5, 15 is 15, 5 is 5, 1 அங்கே வரும், 3 இங்கே வரும், 4 13s are 12, 1 4 4 52. சரியாங்க? இப்போ வந்து பாய்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பாய்ஸ் வந்து 52. அப்போ டோட்டல்லேருந்து எவ்வளோ கண்டுபிடிங்க? 80 - 52 is 28. 28 கேர்ள்ஸ் ஆர் தேர் இந்த கிளாஸ். பட் இது ரொம்ப சிம்பிளாக முடிக்கலாம். சரியா? இது அதுதான் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ஐ எண்டாக இருக்கவங்க வந்து ஐஏ ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க இதுக்கு வந்து டக்குன்னு இந்த மெத்தடை தான் தேர்ந்தெடுப்பாங்க. மொத்த கிளாஸ் இருக்குது 65% வந்து பாய்ஸு. சரியா? அப்போ கேர்ள்ஸ் எவ்வளோங்கிறதுக்கு ஒரு ஒன்றும் இல்லை, 100லேருந்து பாய்ஸை கழிச்சிட்டா இது வந்துடும். அப்படின்னா 65 கழிச்சா 35% ஆர் கேர்ள்ஸ். அதை இப்படி போட்டாங்க அவங்க. 80 × 35/100. ஏன்னா 35% கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த 65% வச்சு அனலைஸ் பண்ணிட்டாங்க. சரியா? இதான் ஆனால் ஈஸி டெக்னிக். பட் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நீங்கள் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இது வேறு ஃபார்முலா மெத்தட் போடலாம். பட் இது நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 இயர்ஸ் எக்கோ. இந்த எக்கோ முடிக்க பார்க்கலன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4% இயர்லி டிக்ரீஸ் ஆகுது, அப்படி தானே? ஸோ இதை 104/100, 104/100 அப்படின்னு எழுதிக்கிட்டோம். into x equal to 32448. இப்படி போட்டிங்கன்னா ஃபைனலி we will get 30. இது 25/26 வந்து இதோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம். சரியா? 25 புரியுதாங்க? /400 இல்லையா? அதே மாதிரி 26 × 4 போட்டிங்கன்னா we will get 104. அதுதான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணி 25/26 எழுதியிருக்கேன். அது அங்கிருந்து கிடச்சது தான். அது ஒன்றும் புது வேல்யூ கிடையாது. சரிங்க, இன்றைக்கி இந்த 93 கொஷின்ஸில் நம்ம இந்த 2020 வந்த கொஷின்ஸ் மட்டும் பார்த்துட்டோம். நான் இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா கொஷின்ஸையும் சால்வ் பண்ணிடுறேன். நாட் ஓன்லி இன் பர்சன்டேஜ், மற்ற எல்லா டாபிக்ஸ்க்குமே நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். லைக் டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிளிஃபிகேஷனு, பர்சன்டேஜ், ரேஷியோஸு, சரியா, எல்சிஎம் ஹெச்சிஎஃப், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. சரியா, வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.